செம டென்ஷனாக இருக்கு மச்சி. இந்த டிஎல் வேற நைட் டியூட்டியை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. ஒய்ஃப் வேற கால் பண்ணி ஒரே பிரச்சனை வீட்டில் ஃபுல்லாக. வாழ்க்கையே பிடிக்கலடா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ரிசல்ட். மனோஜ், இது கரெக்டா? இதோ செக் பண்ணுறேன் சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாலு நாளில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டு, அதுக்கு நீங்கள் 1 மந்த் எடுத்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரைனி வேறு கொடுத்துருக்கேன், அவனையும் ஒழுங்காக ட்ரெயின் பண்ண தெரில. 1 மந்த்தாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டெட்லைனில் இப்போ நான் வந்து நிற்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? இதோ பண்ணி முடிச்சிடலாம் சார். 1 டே டைம் கொடுங்க சார். இதோ பண்ணுங்கள். கெட் ஹெல் அவுட் ஆஃப் மை சைட். ஒரே செகண்ட்ல என் லைஃப் இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பக்கவாதத்தினால என்னுடைய வலது கையும் காலும் செயலிழந்து போச்சு. அதனால என்னோட அன்றாட வேலைகளையே செய்ய முடியாம போச்சு. பக்கவாதத்தோட அறிகுறிகளை பார்த்த உடனே அவரை 4 மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. அது அவரோட உயிரை காப்பாத்தினாலும் அவரோட வலது கையும் காலும் செயலிழந்து போச்சு. மருத்துவரை பார்க்கும்போது அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார். அதனால அவர் ஹம்சா மறுவாழ்வு மையத்துக்கு போனார். இதில் அவருக்கு நிற்கவும் நடக்கவும் ஃபிசியோதெரப்பி, அன்றாட வேலைகளை செய்ய ஆக்கியூபேஷனல் தெரப்பி, பேச்சு திறன்களை மேம்படுத்த ஸ்பீச் தெரப்பி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க சைக்கோ தெரப்பி என்று அனைத்து பயிற்சிகளையும் எடுத்த பின் இப்போ மனோஜோட உடல்நிலையில ஒரு நல்ல மாற்றம் தெரியுது.